ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவமுபாஸ்மகே ஸ்ரீலக்ஷ்மீ வல்லபாரம்பம் விகனோ முனி மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அங்கனெடுமதில் துடை சூழையொத்தி என்னும் மணிநகரத்துலதனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செந்த நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகரு திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானுனாளே ஆழ்வார்களுடைய அருளிச்செயல். அந்த அருளிச்செயல் என்பது அருள் இச்செயல் என்று கூட அதை பிரிக்கலாம். அன்புக்கும் அருளுக்கும் வேறுபாடு காட்டுகிறார் வள்ளுவர். அன்பு ஈனும் குழவி அருள் என்று சொல்லுகிறார். அன்பிலிருந்து அருள் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அருள் என்பது தனக்கு என்று எந்த ஒரு பயனும் கருதாது, உலக நன்மைக்காக செய்யப்படக்கூடிய அற்புதமான காரியங்களைத்தான் அருள் என்று சொல்கிறோம். அருள் கொண்டாடும் அடியவர் என்று பேசுவார் மதுர கவிகள். அருள் என்பதுதான் இந்த உலகத்திலே அனைவரையும் வாழச் செய்யும். எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவோம் என்றுதான் வைணவத்தின் அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. வன்பெரு வானகமுய்ய அமரருய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷருய்ய துன்பமிகு துயர் அகல அயர் ஒன்றில்லா சுகம் வளர அகம் மகிழும் தொண்டர் என்று சொல்லி உலகமெல்லாம் மகிழ உலகின்புறக் கண்டு தாமின்புறக்காமொருவர் என்றார். அப்படிப்பட்ட அருள் அதற்கு அடிப்படையாக நமக்கு விளங்கக்கூடியவர் குருகூர் சடகோபன். தினந்தோறும் ஒரு ஈரச்சொல் என்ற அனுபவத்திலே வீடுமின் என்ற ஒரு அற்புதமான திருவாய்மொழி சொல்லை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். வீடுமின் ஆழ்வார் பெருமான் தன் மனதிற்கு துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே என்று சொல்லி அடுத்து உடனே ஆரம்பிக்கிறார். பிறருக்கு உபதேசம் பண்ணுகிறாராம். இந்த உலகத்திலே இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் சொல்வார்கள். தன்னை பற்றியே கவலைப்படுபவன், பிறரை பற்றி கவலைப்படுபவன். தனக்கென வாழா பிறக்குரியன் என்று பேசுவார்கள். ஆழ்வார் பெருமான் எம்பெருமானுடைய உயர்நலம் உயர் குணம் சொல்லியிருக்கலாமே என்றெல்லாம் அடியார்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு உயர் நலம் என்று சொல்லும் பொழுது அது ஆனந்தம். அந்த பிரம்மம் என்பது ஆனந்தமானது. அந்த பிரம்மம் என்பது தன்னிடத்திலே வருபவர்களுக்கெல்லாம் ஆனந்தம் அளிப்பது. எனவே ஆனந்தம் என்பது எல்லாவற்றிற்கும் உயர்ந்தது. அப்படிப்பட்ட பிரம்மானந்தம். அதே மாதிரி இங்கே குருகூர் சடகோபன் குவலையனெல்லாம் வாழ வைக்க வந்த அந்த நம்பி குருகூர் நம்பி விடுமின் என்று சொல்லுகிறாராம். விடுமின் என்று சொல்ல வேண்டியதை விடுமின் என்று சொல்லுகிறார். விடுமின் விடுமின் விட்டுவிடுங்கள் விட்டுவிடுங்கள் முற்றும் முற்றும் என்கிறார். வீடுமின் முற்றவும் வீடு செய்தும் உயிர் வீடுடையானிடை வீடு செய்டுமின் முற்றவும் வீடு செய்தும் உயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே விடுமின் விடுமின் விடுங்கோ 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 விட்டு விடுங்கோ. பாரதியார் பேசுவார். விட்டு விடுதலையாகி நிற்பா இந்த சிட்டுக்குருவியை போல. வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாராம் முற்றத்து வாசலிலே.
அங்கே ஒரு குருவி வருகிறது. அந்த குருவி பாரதியாருடைய மனைவி அரிசியிலே கல் பொறிக்கு கொண்டிருக்கிறார். கல்லை எடுத்து போட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அதிலே ஒரு அரிசியும் சிந்தி விடுகிறது. அந்த அரிசியை வெகு லாகவமாக பறந்து ஜில்லென்று வந்து சிட்டுக்குருவி எடுத்து சென்று விடுகிறது. அப்பொழுது பார்க்கிறாராம் பாரதியார், என்ன எளிமையாக என்ன ஆனந்தமாக இந்த சிட்டுக்குருவி சந்தோஷமாக இருக்கிறது, விட்டு விடுதலை ஆகி நிற்பாய், விட்டு விடுதலை. அந்த விட்டு என்ற வார்த்தை இங்கே அற்புதமான திருவாய்மொழியிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுபோன்ற திருவாய்மொழியை அனுபவித்துத்தான் பிற்கால புலவரெல்லாம் தன் வாய்மொழியாக பலவற்றை சொல்லி இருக்கிறார்கள். எனவேதான் இந்த திருவாய்மொழி என்பது உலகத்துக்கே ஒரு அற்புதமான கிளாரியம் கால் என்று சொல்வது போல மிகச்சிறந்த ஒரு அற்புதமான பொக்கிஷமாக விளங்குகிறது. வீடுமில் வீடுமில் ஒதுங்கு ஒதுங்குன்னு முதல்ல சொல்வார். எங்கே ஒதுங்க வேண்டும்? இடது பக்கம் ஒதுங்கு, வலது பக்கம் ஒதுங்கு. பிறகுதான் அதை பற்றி ஆக முதல்ல ஓடு ஓடு நெருப்படுத்திக் கொண்டது ஓடு ஓடு என்பார்கள். அதே போல ஆழ்வார் பதறுகிறாராம். தொழிலுடன் மனநே என்று சொல்லி தன் மனதுக்கு பேசி ஆழ்வார் சுற்றுமுற்றும் பார்த்தாராம். ஆகா, இந்த ஜனங்கள், இந்த மக்கள் தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றும் யாதுமில்லை என்று சொல்லி உண்ணும் சோறும் படுகும் நீரும் இப்படி ஓடுகிறார்களே, ஆகையினால பார்த்து வாருங்கோள் வாருங்கோள் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? நீங்கள் விட்டு விடுங்கள். எப்படி விட்டு விடுங்கள்? முற்றுமாக முழுதுமாக அடியற காய்ந்து விட்டு விடுங்கள். வீடுமுற்றவும் முழுதாக விடுதல் என்பது மிகவும் கடினமான காரியம். பரித்தெஜ சர்வ தர்மான் பரித்தெஜ பரித்தெஜ எல்லாவற்றையும் முழுதுமாக விட்டு விட்டு. ஒரு சிறிய கதை சொல்லுவார்கள். ஒரு துறவி ஆற்றங்கரையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வழியாக ஊர் பெண்கள் தண்ணீர் எடுத்துச் செல்ல வருகிறார்கள். இளம் பெண்கள் அரட்டை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இந்த துறவியை படுத்துக் கொண்டிருக்கிறார் கோணியை உடுத்திக் கொண்டு. இடையிலே அந்த பெண்களெல்லாம் போகும் பொழுது இந்த துறவியை பற்றிய பல விமர்சனங்கள் செய்து கொண்டு செல்கிறார்கள். ஊருக்கு புதுசு போல இருக்கிறது, பெரிய துறவி போல இருக்கிறது என்றெல்லாம் பேசிக் கொண்டு போகும்போது அருகிலே வந்து பார்க்கிறார்கள். தலைக்கு ஒரு செங்கலை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதிலே ஒரு இளம்பெண் சொல்லுகிறாள், எல்லாவற்றையும் திறந்தவருக்கு கலைக்கு ஒரு தலைக்கு ஒரு சிம்மாடு கேட்கிறதோ என்கிறார். உடனே இவர்கள் சென்று விட்டார்கள் ஆற்றுக்கு. தண்ணீர் குழந்து திரும்பி மீண்டும் அதே வழியிலே வருகிறார்கள். அதே துறவியை பார்க்கிறார்கள். அப்பொழுது துறவி தன் தலைக்கு வைத்திருந்த அந்த செங்கல்லை எடுத்து போட்டு விட்டு பாவம் வெறுந்தல்லே படுத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதாவது அவர்கள் தன்னை துறவி என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்து. ஆனால் அந்த பெண்களிலே ஒருவர் சொல்லுகிறார்கள், இந்த துறவி பாவம் தனக்கென்று எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, சொல்லுவார் கேட்பார் பேச்சை கேட்டு நடந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறாரே என்று சொல்லி சென்றாளாம். என்ன தெரிகிறது என்றால் துறவு என்பது முற்றுமாக துறப்பது. எனவேதான் ஆழ்வார் பெருமான் இங்கே பேசுகிறார், முற்றவும் வீடுமில் நீங்கள் முழுதாக விட்டு விடுங்கள். வீடுமில் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் முற்றவும் வீடு செய்து முழுதுமாக விட்டு விட்டு வீடுமில் முற்றவும் வீடு செய்து உயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே வீடுடையானிடை. உடையவன் என்று சொல்லி பேசி ஆழ்வார் பெருமான், வீடுடையான் வீடுடையான் பெரிய குளம் தரும் செல்வம் தந்திடும் மடியார் படுதையராயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் சொல்லக்கூடிய அற்புதமான பலத்திலே பெரிய வீடு பெருமானுக்கு, அது மோட்ச உலகம். அந்த வீட்டை கொடுப்பான். வீடுமில் முற்றவும் வீடு செய்து முற்றவும் வீடு செய்து முற்றவும் விடுதல் செய்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே உயிர் வீடுடையானிடை வீடுடையானதால் மோட்சத்தை தரக்கூடியவன், இறுதி இன்பத்தை தரக்கூடியவன் மோட்சப்பிரதம் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமான் வீடுடையான்
இன்னொன்று என்ன அர்த்தம், அவனுக்கு நம்ம ஒவ்வொரு மனதிலும் ஒரு வீடு இருக்கிறதாம். இந்த ஆத்மா என்பது, உயிர் என்பது உடலுக்குள்ளே இருக்கிறது. அந்த உயிர் என்பது எம்பெருமானுக்கு வீடாக இருக்கிறது. எனவே அவன் உயிரை வீடாக உடையவன், உயிருக்கு வீடை உடையவன், உயிருக்கு வீட்டை உடையவன். வீடுமில் முற்றகும் வீடு செய்தும் உயிர் வீடுடையடை வீடு செய்மினே. எம்பெருமானை மற்றவரை பற்றாது மற்றுமோர் பற்றில்லாமல் எம்பெருமானே அவனுடைய அற்புதமான திருவடிகளே எல்லாமாக பொழுதுபோக்காக வைத்துக் கொண்டு மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே பாடி பாடி உருகி ஆழ்வார்களைப் போல வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே. இந்த வீடுமின் முற்றவும் என்ற பதிகத்திலே மற்ற பாசுரங்கள் எல்லாம் இந்த பாசுரத்துக்கு விளக்கங்களாக, இந்த பாசுரத்துக்கு அரண் சேர்ப்பவையாக அமைகின்றன. முற்றவும் விடுமில் என்று பேசினார். இந்த முற்றவும் விடுமின் என்றால் ஏன் விட வேண்டும் என்று கேட்டால், பெரிய ஒரு ஆபத்திலே இருக்கிறீர்கள், ஏன் நின் நிலையில மண்ணுயிரக்கைகள் எண்ணும் இடத்து இறை உண்ணும் நீரே. ஆபத்திலே இருக்கிறீர்கள், நித்தியம் சன்னிதோ மிருத்யு என்று சொல்வார்கள். அப்படி மின்னின் நிலையில இந்த உடலானது அழியக்கூடியதாக இருக்கிறதுனாலே, பாலையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காலையாம் பருவம் செத்தும் காகுறும் இளமை செத்தும் மீறி வயது கொண்டு மேல் வரும் உப்புமாகி நாளும் நாம் சாகின்றோமால் நமக்கு நாமடாததென்னே. அதனாலே முற்றவும் வீடுமில் முற்ற முற்றம் சொல்ல எப்படி முற்ற விடுவது என்று கேட்டால், நீர் நுமதென்றிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மில் உயிர்க்கது நீர் நிறையில்லே. நீர் நுமது நமக்கார அலங்காரங்களை போக்க வேண்டும்னார். இன்னும் அழகா சொல்லுகிறார், உள்ளம் உரை செயல் உள்ளவிம் மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கி. உள்ளம் உரை செயல் உள்ளவிம் மூன்றையும் முதலிலே எண்ணம் தோன்றுகிறது, அது சொல்லாக வெளிப்படுகிறது, பிறகு செயலாக மாறுகிறது. இப்படித்தான் செயல் பரிணமிக்கிறது. உள்ளம் உரை செயல் மாச்சா வாச்சா அஸ்தாபியம் என்று சொல்லுவார். உள்ளம் உரை செயல் இந்த மூன்றையும் செயலை குறைத்து இனக்கு வாழும் சோம்பரை உகத்தி போலும் என்று தொண்டடிப்பொடி ஆழ்வார் பேசுவார். சிதாபிரட்டிய அசோகவனத்திலே தனியாக இருந்த பொழுது ஆஞ்சநேய பெருமான் வந்து, நீங்கள் என் முதுகிலே ஏறிக்கொள்ளுங்கள் செல்லலாமே என்று சொன்ன பொழுது, இது ஐயனுடைய வில்லுக்கு ராமனுடைய வில்லுக்கு இழுக்கை தரும், அவனுடைய வீரத்துக்கு இழுக்கை தரும், போட்ட இடத்திலே கிடைப்பது என்று சொல்வார். பைணவர்கள் எம்பெருமானுடைய எது செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினாலே தனக்கென்று எதுவும் கிடையாது, உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கி. ஆகையினாலே இங்கே இந்த வீடுமின் என்ற பாசுரத்திலே அற்புதமான பல அறிவுரைகளும் நமக்கு வேண்டிய அற்புதமான செய்திகளும் இருக்கின்றன. உயர் வீடுடையான் அவன், அந்த உயர் வீடுடையான் அவன் மோட்ச தரக்கூடியவன். அப்படிப்பட்டவனை நாம் அடைய வேண்டுமானால் வீடுடையானை அடைவதற்கு வீடுமில் எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள், கம்ப்ளீட் சரண்டர், தீர்க்க சரணாகதி என்று சொல்லுகிறார் குலசேகர ஆழ்வார். எம்பெருமானத்திலே சரணாகதி பண்ணுகிறார். அப்படி பண்ணும்போது அவர் நினைக்கிறார், நான் திருமலையிலேயே வாழ்ந்தால் நன்றாக இருக்குமே, கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே, அந்த சுவாமி புஷ்கரனிலே ஒரு நாரையாக பிரிக்கக்கூடாதா, தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுமையில் மீனாய் வாழும் விதியுடைய நாவேனேல், வேங்கடக்கோம் உமிடும் வட்டி பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேனாவேனேல், செண்பகமாய் நிற்க மாட்டேனா, தம்மகமாய் நிற்க மாட்டேனா, பொற்குவடாக நிற்க மாட்டேனா, காணாராக பாய மாட்டேனா, நெறியாய் கிடக்க மாட்டேனா என்றெல்லாம் நினைத்து நினைத்து பார்க்க, ஏதாவது பொருளாக இருக்கக்கூடாதா,
கடைசியாக சரியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை என்ற அற்புதமான பாசுரத்திலே படியாய் கிடந்தே உன் பவளவாய் காண்பேனே, தேர்த்தட்டு வார்த்தை கடற்கரை வார்த்தை என்றெல்லாம் நீங்கள் உதிர்த்திருக்கிறீர்களே, எனக்கு இப்பொழுது அற்புதமான ஒரு வார்த்தை கிடைக்காதா, அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமே என்று சொல்லி இயங்குகிறாராம். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, இறுதியாக தோன்றுகிறதாம் அவருக்கு, நான் யார் உங்களை கேட்பதற்கு, கேட்பதற்கு கூட எனக்கு உரிமை இல்லை, என்ன கேட்க வேண்டும் என்று நீங்கள் தானே கட்டளையிட வேண்டும் என்று சொல்லுகிறார், அதற்கு கூட உரிமை இல்லை. ஆகையினாலே அவர் என்ன செய்கிறார், எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனுமாவேனே, எனக்கு எந்த உரிமையும் இல்லை, கேட்பதற்கு உரிமை இல்லை, நான் கொத்தடிமை, வழிவிலா அடிமை என்பது அதுதான். அவனுகந்த கைங்கரியமா தானுகந்த கைங்கரியமா என்ற ஒரு அற்புதமான கேள்வி, பெரிய கேள்வி இது. எம்பெருமானுக்கு உகந்த கைங்கத்தை செய்ய வேண்டுமா, எனக்கு உகந்த கைங்கத்தை செய்ய வேண்டும், எனக்கு கோயிலிலே பெருக்க பிடிக்கும், அதனால் நான் பெருக்கிறேன், கோயிலை முழுகிறேன், மாலை கட்டுகிறேன், பாமாலை பாடுகிறேன், பூமாலை சூடுகிறேன், சூட்டுகிறேன். இல்லை, அவனிட்ட வழக்காக இருக்க வேண்டும், எம்பெருமான் என்ன செய்த சொல்லுகிறானோ என்ன கட்டளை அதுக்கத்தான் அவனுக்கு உகந்த அவனுகந்த கைங்கரியம் தான் செய்ய வேண்டும். நான் உகந்த கைங்கரியம் செய்வதை விட அவனுகந்த கைங்கரியம் செய்வதுதான் விசேஷம் என்று சொல்லுகிறார். அதற்காகத்தான் இந்த பாசுரத்திலே வீடுமின் முற்றவும் வீடு செய்துவும் உயிர் வீடுடையானிலை வீடு செய்மினே, இந்த வீடு செய்மினே என்பதை வீடு இசைமினே என்று கூட பாடபேதம் உண்டு என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். வீடு இசைமினே, விடுவதற்கு ஆசைப்படுங்கள், போதுவீர் போதுமினோ என்று ஆண்டாள் சொல்வது போல விடுவதற்கு ஆசை, முதல் விடுவதற்கு ஆசைப்படுங்கள். பல பேர் விடுவேன் சொல்வதே பயப்படுகிறார், விடுவேன்னு சொல்வதற்கே பயப்படுகிறார். நீங்கள் விடுவதற்கு ஆசைப்படுங்கள், அதனால்தான் வீடன சரணாகதி முழு சரணாகதி என்று சொல்லுகிறோம். ஊரிலேன் காணியில்லை உறவு மற்றொருவதில்லை, பாலின் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதய தமாம், என்னிடத்திலே இருப்பதை கொடுப்பதில்லை என்னையே கொடுக்கிறேன். எவன் தன்னையே கொடுக்கிறானோ அவனுக்கு இறைவன் தன்னையே கொடுக்கிறான். மும்மைசார் உறவுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை என்று பேசுவார் கம்பன். அப்படி அவன் முற்றவும் தன்னை கொடுக்க காத்திருக்கிறான். நாம் முற்றவும் நம்மை அனன்யா சிந்தையன் தோமா ஏஜனா பரிபாசையில் ஏசான் நித்யாவிப்தா நாம் யோகக்ஷேமம் வகாமேம் என்று சொல்லி ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எம்பெருமான் தன்னையே தருகிறான். குசேலனை கட்டி அணைத்து குசேலனுக்கு உஞ்சிலே அமர வைத்து விசிறி உபச்சாரங்கள் செய்தானே. அப்போ எம்பெருமான் எவன் தனக்கு அடிமையாகிறானோ அவனுக்கு அவன் அடிமையாக காத்திருக்கிறான். ஆகினாலே குலசேகராழ்வார் போல வீடனை போல அந்த சரணாகதி என்பது தீர்க்க சரணாகதியாக முற்றும் தம்மை எம்பெருமானத்திலே ஒப்படைப்பதாக, இருகையும் விட்டேனோ திரௌபதியைப் போலே என்று அமைவதாக அமையக்கூடிய அற்புதமான அந்த பாசுரத்தினுடைய ஒரு வரிதான், ஒரு சொல்தான் வீடுமின். எனவே நாமும் அந்த வீடுமின் வீடுமின் விடுமின் விடுமின் அந்த விடுமின் என்று சொல்வதிலே கூட அது ஒரு தாய் வார்த்தையாக பாச வார்த்தையாக விடு என்று சொல்லியிருக்கலாம், இல்ல விடுமின் செய்மின் கை செய்து உய்மின் என்று சொல்வார்கள். அது மாதிரி விடுமின் வீடுமின் முற்றவும் வீடு செய்து உம்முயில் வீடுடைய ஆனிடை வீடு செய்மினே என்று அற்புதமான பாசுரத்திலே நம்மாழ்வார் பெருமான் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வாழ்க்கை நெறிகாட்டியாக விளங்குகிறார். அப்படிப்பட்ட அருமையான அந்த சொல்தான் வீடுமில் முற்றவும் வீடு செய்தும் உயிர் வீடுடையானிடையே வீடு செய்மினே, கண்களும் தாமரை கால்களும் தாமரை கைகளும் தாமரை கமலமுகம், கைகள் குவி துணை கண்டு வணங்கிடில் காண்பவர் கண்களில் நீர் மிகுவே என்று நீ வந்தனை எப்படி உள்ளனை என்பது போல ஒரு பாவனையே, என்று நீ வந்தனை எப்படி உள்ளனை என்பது போல ஒரு பாவனையே, எந்த மனத்திடை வந்து புகுந்தனை எந்த மனத்திடை வந்து புகுந்தனை என்றும் உள்ளாய்
வகுலாரண்யமே மங்கள சாதனமரின் மகாச்சாமி புரோகமி சர்வைஷவோராச்சாரிய மங்களம் லட்சுமி வல்லபதன் கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயா நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.